அடுத்தது XOR கேட். இதுவரை நம்ம பார்த்த இந்த காம்பினேஷன் கேட்டில் ஏதாச்சும் ரெண்டு கேட்டை மட்டும்தான் கம்பைன் பண்ணும். ஆர் கேட்டோட நாட் கேட்டை கம்பைன் பண்ணோம், அண்டு கேட்டோட நாட் கேட்டை கம்பைன் பண்ணோம். ஏதாச்சும் ரெண்டு கேட்டை கம்பைன் பண்ணி தான் எனக்கு நார் கேட்டு நண்டு கேட்லாம் கொண்டு வந்தோம். வேற இந்த எக்ஸ்ஆர் கேட்டுன்றது காம்பினேஷன் ஆஃப் ஆல் த த்ரீ பேசிக் கேட்ஸ், மூணு பேசிக் கேட்டையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட், இது மூணு கேட்டையும் கம்பைன் பண்ணால் கிடைக்கக்கூடியது எக்ஸ்ஆர் கேட். காம்பினேஷன் ஆஃப் நாட் ஆர் அண்டு கேட், இந்த மூணு கேட்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஒரு கேட்டு தான் இந்த எக்ஸ்ஆர் கேட்டுன்றது. ஸோ இதில் ஆர்ன்னு வரதோட்டு அந்த சிம்பல் ஆர் கேட்டுடைய சிம்பல் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் ஆர் கேட் எப்படி யூஸ் பண்ண அதே மாதிரி கொண்டு போகிறேன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதுக்காக இந்த ஒரு ஆஃப் ப்ரே போட்டிருக்கேன். இந்த சிம்பல் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு முன்னாடி ஆர் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இன்னொரு டெர்மினல் ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இன்புட் ஏ அவுட்புட் பி வேரியபிள் யூஸ் பண்ணுறேன் ஏபி. இங்கே கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கணும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இது ஆர் கேட். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக மேலே ஒரு சர்க்கிள் ஒன்று போடும். இந்த ட்ரூத் டேபிளில் இது மாதிரி அவுட்புட்டில் சர்க்கிள் போட்டால் அது இண்டிகேட் தி எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன். சார் ஏ ப்ளஸ் ஆர் ஏ எக்ஸ்ஆர் பின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் சொல்லும்போது ஏ எக்ஸ்ஆர் பி சிம்பிளில் போடும்போது ஒரு ப்ளஸ்ஸை போட்டு ஆர் கேட்டுடைய சிம்பிள் ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். சார் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கணும்? ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. ஸோ ரெண்டு இன்புட் ஏபி, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறேன் யூஸிங் த அண்டு கேட்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், இதை சர்க்யூட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு இன்புட் ஏபி, இங்கே யூஸ் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன்ஸ், அண்டு கேட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே அண்டு கேட், மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அண்டு கேட். ஸோ இந்த ஆட் பண்ணுறதுக்கு ஆர் கேட், காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாட் கேட். ஸோ மூணு கேட்டையுமே இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பார் சிம்பல் யூஸ் பண்ணுறதோட நாட் கேட். அப்போ இதை சர்க்யூட்டாக எப்படி சார் போடுறது? ஸோ அண்டு கேட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுடைய சிம்பல் எனக்கு தெரியும். ஸோ இது த அண்டு கேட், அதுக்கு இன்புட் ஏபின்னு தெரியும், ஏபி. ஸோ அவுட்புட், ஸோ ஃபஸ்ட்டு அண்டு கேட் வரும்போது ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட்டு இங்கே ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் இங்கே பி இன்புட்னு கொடுத்தா, ஸோ இது ஏ இன்புட், இது பி இன்புட், இங்கே ஏன்னு வரும், இந்த இன்புட் பி காம்ப்ளிமெண்ட், பிஏ காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அப்போ இதனுடைய அவுட்புட் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ அடுத்த அண்டு கேட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த அண்டு கேட்டுக்கு இன்புட் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆல்ரெடி ஏ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏவை அப்படியே எடுத்துக்கிறேன். இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாட் கேட்டை போட்டுக்கிறேன். ஸோ இது இங்கே ஏனா இன்புட் ஏ காம்ப்ளிமெண்ட். அடுத்த இன்புட் அப்படியே பிஏ கூட இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே அவுட்புட் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. கொடுக்குற இன்புட்டை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக ஏ டாட் பி, என்ன இன்புட் அப்ளை பண்ணுறோன்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணும். தென் இந்த ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணி தரக்கூடியது. ஸோ ஒரு ஆர் கேட், அந்த ஆர் கேட்டுக்கு இந்த ரெண்டு இன்புட்டையும் கொடுத்துக்கிறேன் அடிஷன். ஸோ இது ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், இது ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. அப்போ இதனுடைய அவுட்புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணி தரும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்ஆர் கேட்டுடைய சர்க்யூட் டயக்ராம். அப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள், இந்த கொடுக்குற இன்புட் அவுட்புட் ட்ரூத் டேபிள் போடணும் அப்படின்னு வரும்போது, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ, ஸோ ஏ டாட் பி, பி எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஏ பி. ஸோ அவுட்புட் எக்ஸ்ஆர் கேட் ஏ எக்ஸ்ஆர் பி, இதை டைரெக்டாகவே கொண்டு போயிடுறேன். ஸோ 0 0ன்னு கொடுத்தா அவுட்புட் 0 வரும், 0 1ன்னு கொடுத்தா அவுட்புட் 1ன்னு வரும், 1 0ன்னு கொடுத்தா அவுட்புட் 1ன்னு வரும், 1 1 கொடுத்தா 0. நான் டீட்டெயிலாக போகல, சிம்பிளாக இந்த ட்ரூத் டேபிள் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஆர் கேட்டுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருந்தால் அவுட்புட் ஒன்றா இருக்கும், வேற இங்கே ஜீரோன்னு வரும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஆர் கேட்டுக்கும் இந்த எக்ஸ்ஆர் கேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் டூ இன்புட் தான், ஆர் கேட்டு டூ இன்புட் தான். இந்த ஆர் கேட்டில் ரெண்டு இன்புட்டும் ஹை ஸ்டேட்டாக வந்ததுன்னா அவுட்புட் ஹைன்னு இருக்கும், வேற இங்கே ஜீரோன்னு இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேட்டுக்கு மோர் தென் ஒன் இன்புட், இந்த நாட் கேட் தவிர மீதி எல்லா கேட்டுக்கும் மோர் தென் ஒன் இன்புட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே டூ இன்புட் கேட்டாக பார்த்துருக்கோம். இதே எக்ஸ்ஆர் கேட் த்ரீ இன்புட் கேட்டாக இருந்தால் அவனுடைய ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்?